வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்திய அணியில் தேர்வுக்குழு தலைவராக இருக்க எம்எஸ்கே பிரசாத் அவரை இப்போது வேர்ல்டு கப்பில் இடம்பெற்றிருக்க முக்கிய பிளேயரான நம்ம எம்எஸ் தோனியை பற்றி சில வார்த்தைகளை பார்த்தினா எம்எஸ்கே பிரசாத் அவர் இப்போது தெரிவிச்சிருக்காரு. அப்படி தேர்வுக்குழு தலைவரான எம்எஸ்கே பிரசாத் அவர் என்ன தெரிவிச்சிருந்தார் அப்படிங்கிறத பற்றி இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது எம்எஸ்கே பிரசாத் அவர் தோனியை பற்றி இப்போது என்ன தெரிவிச்சிருந்தார் அப்படின்னா, தோனி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 2018ஆம் ஆண்டை விட 2019ஆம் ஆண்டு உண்மையிலே இந்த ஆண்டு அவருக்கு ஒரு நல்ல துவக்கத்தை தான் கொடுத்துருக்கு. அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் அவரோட பேட்டிங் திறமையும் அதே போல் நியூசிலாந்துக்கு எதிரான தொடர்களில் அவரோட கீப்பிங் திறமையும் வெளிப்படுத்தி தோனி அவர் அணியில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பிளேயர் அப்படிங்கிறத இப்போ அவர் நிரூபித்து காட்டியிருக்காரு. இதனாலேயே எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்போட டீம் ஸ்குவாடில் அவர் முக்கியமான ஒரு அங்கத்தை பிடிச்சிருக்காரு. இருந்தாலும் எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா எப்போயுமே அவரோட இயல்பான ஆட்டத்தை அவர் விளையாடணும். அதே போல் உலகக்கோப்பை ஆட்டங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஐபிஎல் ஆட்டங்கள் நடக்க இருக்கிறதால தோனி அவர்களால் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஐபிஎல்லில் 14 இல்லை 16 ஆட்டங்கள் அவரால் விளையாட முடியும். இது உண்மையே தோனி அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற பிளேயர்கள் எல்லாருமே அவங்களோட திறமைகளை இன்னும் வளர்த்துக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் எம்எஸ்கே பிரசாத் பார்த்தீங்கன்னா அவர் இப்போது தெரிவிச்சிருந்தார். அதே போல் தோனி அவர்கள்கிட்ட இருக்கிற 2 சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, அவரால் கீப்பிங்கும் பேட்டிங்கும் பார்த்தினா ரொம்பவே சிறப்பாக பண்ண முடியுது. இருந்தாலும் பார்த்தினா சில ஆட்டங்களில் அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எடுபடாமல் போகிறது கொஞ்சம் அதிருப்தியாக இருந்தாலும் இன்னும் நாட்கள் இருக்கிறதால நிச்சயமாக தோனி அவர்கள் அவர் மிகப்பெரிய ஒரு கம்பேக்கை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போது இந்திய அணியின் தேர்வுக்குழு தலைவரான எம்எஸ்கே பிரசாத் பார்த்திங்கன்னா அவர் இப்போது தெரிவிச்சிருக்காரு. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்திய அணியில் தேர்வுக்குழு தலைவர் இடத்துல இருக்கிற எம்எஸ்கே பிரசாத் தோனி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பில் நம்ம இந்திய அணி பக்கம் இடம்பெற ரொம்பவே ஒரு முக்கியமான பிளேயர் அப்படின்னும் இன்னும் வேர்ல்டு கப் வர்றதுக்கு சில மாத காலங்கள் இருக்கிறதால இடையில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆட்டங்களும் நடக்க இருக்கிறதால தோனி அவர்கள் மீண்டும் அவர் ஒரு மிகப்பெரிய நல்ல கம்பேக்கை இந்திய அணிக்காக அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்திய அணியின் தேர்வுக்குழு தலைவர் இடத்துல இருக்கிற எம்எஸ்கே பிரசாத் அவர் தெரிவிச்சிருந்ததை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிடுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.